Hi friends, welcome to Reva's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா மதியான சூப்பரான ஒரு லஞ்ச் மெனுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி முட்டை தொக்கு மீல் மேக்கர் கிரேவி. வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த ரெசிபி எல்லாமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காலையில பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா எங்க வீட்ல இட்லி காலையில சாப்பிட்டு முடிச்சாச்சு. மதியான லஞ்சுக்கு இதுதான். இன்னைக்கு அவருக்கு ஸ்கூல் லீவு, சம்ருத் வந்து ஸ்கூல் கிளம்பிட்டான், கொண்டு விட்டுட்டு வந்துட்டோம். இன்றைக்கி மதியம் லஞ்சு மட்டும் அவருக்கு கொண்டுட்டு போய் கொடுக்கணும். அதனால 12 மணிக்குள்ளே இந்த லஞ்ச் எல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட் பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வீடியோவை அப்டேட் பண்ணுறேன், பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் நான் என்னென்ன வேலை செய்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு, மீல் மேக்கர் கிரேவிக்கு, முட்டை வறுவலுக்கு எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். மீல் மேக்கர் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கும், ஒரு கப் அளவுக்கு. அதை நல்லா சுடுதண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா புளிஞ்சிட்டு எடுத்துக்கலாம். பிரியாணி அரிசி வந்து 1 கப் அளவுக்கு, இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு எடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடியாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக தான் எப்போவுமே அரைச்சி சேர்த்துப்பேன். பிரியாணிக்கு எலுமிச்சம்பழம், ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் நறுக்கியாச்சு, கேரட் பீன்ஸு, பச்சை மிளகாய், புதினாத்தழை, மல்லித்தழை, தக்காளி, இது ஹோல் கரம் மசாலா ஐட்டம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். முட்டையும் 3 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இந்த தோலை மட்டும் உரிக்கணும். தேங்காய் பால் வந்து 1 கப் அளவுக்கு, மீல் மேக்கர் கிரேவிக்கும் பிரியாணிக்கும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது தேவையான அளவுக்கு மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் கரம் மசாலா எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. குக்கர் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துருக்கேன். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுட்டேன். குக்கர் அடுப்பில் வச்சு நல்லா எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா ஐட்டம் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 2, சேர்த்துட்டு இது நல்லா பொரியணும். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். மணி 10 ஆகிடுச்சுங்க. 1 ஹவரில் நான் சமையல் முடிச்சுட்டு சம்ருத்து கொண்டுட்டு போய் சாப்பாடு வேறு கொடுக்கணும். எனக்கு வெளியில் போகிற வேலை வேறு இருக்கு, போகணும். அதுக்காக கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சுட்ருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனலில் வெஜிடபிள் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிம்பிளான பிரியாணி இதெல்லாமே பிரியாணி ரெசிபி போட்டிருக்கேன். கத்திரிக்காயில் பிரியாணி, இதனுடைய லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறத செக் பண்ணி பாருங்கள். வெங்காயம் வந்து பிரியாணிக்கு நல்லா வதங்கணும். அதுக்காக ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பிரியாணிக்கு வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிற டயத்தில் இன்னொரு அடுப்பில் நான் மீல் மேக்கர் கிரேவிக்கு ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இது வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை இதை நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட தக்காளி சேர்த்து, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு இஞ்சிலையும் தக்காளி சேர்த்துக்கிறேன், ஏன்னா இதை நம்ம அரைக்க தான் போகிறோம். அதனால் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்போ இதுக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம்.
இப்போ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா ஐட்டம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய் சேர்த்துக்கலாம். இது கூட உங்களுக்கு என்ன காய் வேணுமோ சேர்த்துக்கோங்க. நான் வந்து கேரட்டு பீன்ஸு மட்டும் சேர்த்துக்கிறேன். கேரட்டு பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் இந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் பால்லையே இந்த காயெல்லாம் நல்லா வேகணும். ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். முட்டையை வந்து நல்லா உளிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ காயும் நல்லா நமக்கு வதங்கிடுச்சு. இப்போ காயெல்லாம் பாருங்கள் பாதி வேக்காடு நல்லா வெந்துருச்சு. தேங்காய் பால் வேகிறப்போ வாசமும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் வந்து நான் புளிஞ்சிக்கிறேன். இந்த விதையெல்லாம் எடுத்துட்டேன். ஏன்னா நான் தயிர் சேர்க்கலை. உங்களுக்கு லெமன் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசியையும் உள்ளே சேர்த்துக்குவோம். நான் மீல் மேக்கர் வந்து இதில் கொஞ்சம் ஒரு கை அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து இந்த எண்ணெயிலையே நல்லா வதங்கட்டும். ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் அந்த எந்த கப்பில் எடுத்தனோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா அரிசி வந்து நான் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. உங்களுக்கு அரிசிக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. விழுதாக அரைச்சிட்டு வந்தாச்சு. மீல் மேக்கர் கிரேவி செஞ்சுக்கலாம். அதுக்கடையில் முட்டையும் நல்லா தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி 2 கட் பண்ணிக்கலாங்க. முட்டையை வந்து நான் ரோஸ்ட் பண்ணி தான் எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பிரியாணியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பிரியாணி 2 விசில் வந்துடுச்சுங்க. இறக்கி வச்சாச்சு. முட்டையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மிக்சியில் அரைச்சதும் ரெடியாக இருக்குது. இப்போ மீல் மேக்கர் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். 1 கொத்து கருவேப்பில, 1 துண்டு பட்டை, பிரியாணி இல, கொஞ்சமாக சோம்பு, 1 பச்சை மிளகாய். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை உள்ளே சேர்த்துக்குவோம். இப்போ விழுதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லித்தூள், வரமிளகாய்த்தூள், கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன் கலருக்காக, கொஞ்சம் 1 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் மிதமான தீயில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். நான் உப்பு வந்து வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ பத்தாது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீல் மேக்கரை, தண்ணியில் போட்டு வடிகட்டி வச்சுருந்தவங்களுக்கு அந்த மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. ஏன்னா நம்ம இதுக்கு கிரேவி பிரியாணி கூட வச்சு சாப்பிட போகிறோம். அதனால் எனக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும், திக்னஸ் மாதிரி. அதனால் எனக்கு தண்ணி இந்த அளவுக்கு போது மிதமான தீயில் வச்சு 1-2 விசில் விட்டு நான் எடுத்துக்கிறேன். இப்போ முட்டை ரோஸ்ட்டுக்கு எண்ணெய் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாய் தூள்,
சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நான் வெங்காயம் தக்காளி வதக்கின அதே கடாயிலேயே வச்சுட்டேன். இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வடை லைட்டாக போகணும், அதனால் நான் எண்ணெய் ஊற்றினதையுமே சேர்த்துட்டேங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சேர்த்தா அப்படின்னா ஒரு மாதிரி கரிஞ்ச மாதிரி ஆயிரும், அதனால தான். இப்போ நம்ம முட்டையை ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ அப்படியே கவுத்தி வச்சுக்கலாம். ஒரே மாதிரி வேக வச்சு நம்ம வறுத்து சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு நாளைக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைங்க. அப்படியே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ மேலே கொஞ்சமாக நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பாருங்கள், சூப்பரான முட்டை வறுவல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரியாணி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், சூப்பராக நமக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆறுனதுக்கு ஆறு நமக்கு உதிரி உதிரியாக வந்துடுங்க. நல்லா வாசமே ஜம்முன்னு சூப்பராக இருக்குது. முட்டை வறுவலும் ரெடி. வீட்டில் உறையத்தின தயிர், ஃப்ரூட்ஸுக்கு மாம்பழம், நல்லா ஆவி பறக்க பறக்க மீல் மேக்கர் கிரேவி. இதில் வந்து லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக மல்லித்தலை தூவிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நமக்கு பிரியாணி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமைத்திடுவோம், ருசித்திடுவோம். தேங்க்யூ.